வணக்கம் ஆடம்பில் தமிழன் யூடியூப் நேயர்களே, இப்போது நாம் இணைந்திருப்பது அல்ட்ரா வயலட் F77 எலக்ட்ரிக் பைக் பற்றி அறிந்து கொள்ளலாம். இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரிக் வாகனங்கள் என்பது தற்பொழுது ஆரம்ப கட்ட நிலையிலேயே உள்ளது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் குறைந்த ரேஞ்ச் கொண்ட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் விற்பனை செய்யப்பட்டு வருகின்ற நிலையில் ரிவோல்ட் நிறுவனம் RV 400 மற்றும் RV 300 என்ற இரண்டு பைக்குகளை அறிமுகம் செய்தது. 100 முதல் 110 cc பைக்குகளுக்கு இணையாகவே இந்த பைக் ஆனது அறிமுகம் செய்யப்பட்டது. ஆனால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரக முழுமையான ஒரு எலக்ட்ரிக் ஸ்போர்ட்ஸ் மாடலாக தற்பொழுது அல்ட்ரா வயலட் F77 ஆனது அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இனி வாருங்கள், அல்ட்ரா பைலட் F77 பைக்கின் பல்வேறு சிறப்பு அம்சங்களை நாம் இங்கே அறிந்து கொள்ள இணைந்திருக்கின்றோம். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்ட அல்ட்ரா பைலட் ஆட்டோமோட்டிவ் நிறுவனமானது ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமாகும். இந்நிறுவனத்தில் TVS மோட்டார் கம்பெனியும் முதலீடு செய்துள்ளது. இந்நிறுவனத்தின் முதல் மாடலாக அறிமுகம் செய்யப்பட்டுள்ள F77 ஆனது 3 விதமான மாறுபட்ட வகைகளில் கிடைக்கின்றது. லைட்டனிங், தி ஷேடோ மற்றும் லேசர் என 3 வகையாக கிடைக்கின்றது. இவற்றில் பெரும்பாலும் இதன் விலையானது ரூபாய் 25,000 மாறுபடுகின்றது. F77 பைக் ஆனது மிக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள ஒரு மாடலாகும். முழுமையான ஃபேரிங் ரக மாடலை போல அல்லாமலும் நேக்கடு ஸ்போர்ட்டிவ் ரக மாடல் போல அல்லாமலும் 2 விதமான கலப்பிலும் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த மாடல். இந்த மாடலை பொறுத்தவரை மிக நேர்த்தியான LED லைட்டிங் விளக்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. இதனுடைய பேனல்கள் ஆனது மிக நேர்த்தியாக கார்பன் ஃபைபர் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் இதனுடைய பெரும்பாலான முக்கிய பாகங்கள் அனைத்தும் KTM 390, Apache RR 310 போன்ற மாடல்களுக்கு இணையாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கதாகும். 158 கிலோ எடை கொண்ட F77 மாடலில் முன்புறத்தில் 43 mm USD ஃபோர்க் மற்றும் பின்புறத்தில் மோனோசாக் சஸ்பென்ஷன் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. மெட்டாலிசர் M7 டயர் ஆனது பொருத்தப்பட்டுள்ளது இந்த பைக்கில். முன்புற டயருக்கு 320 mm டிஸ்க் பிரேக் மற்றும் பின்புற டயருக்கு 230 mm டிஸ்க் பிரேக் ஆனது வழங்கப்பட்டு டூயல் சேனல் ABS பிரேக் ஆனது வழங்கப்பட்டுள்ளது இந்த பைக்கில். F77 பைக்கினை பொறுத்தவரை மிகவும் ஸ்டைலிஷான இருக்கை அமைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இது ஸ்போர்ட்டிவ் தன்மையை மேலும் அதிகரிக்க உதவுகின்றது. 250 முதல் 400 cc வரையிலான பெட்ரோல் என்ஜின் கொண்ட மோட்டார் சைக்கிள்களுக்கு மிகுந்த சவாலினை ஏற்படுத்தும் மாடலாக F77 எலக்ட்ரிக் பைக் ஆனது விளங்குகின்றது. இனி வாருங்கள், F77 பைக்கில் இடம்பெற்றுள்ள பேட்டரி மற்றும் டெக்னாலஜி தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்ளலாம். F77 பைக்கில் இடம்பெற்றுள்ளது 3 விதமான பேட்டரி பேக்குகள் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் ஒருவேளை ஒரு பேட்டரி பேக்கை கொண்டும் இந்த வாகனத்தை இயக்கலாம், அதேவேளை 3 பேட்டரி பேக்குகளை கொண்டும் இயக்கலாம். அதிகபட்சமாக 3 பேட்டரி பேக்குகளை கொண்டு இயக்கும் பொழுது உங்களால் 120 முதல் 150 கிலோமீட்டர் வரையிலான பயணத்தை மேற்கொள்ள இலகுவாக இயலும் என இந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. மேலும் அல்ட்ரா வயலட் நிறுவனம் F77 பைக்கில் அதிகபட்சமாக மணிக்கு 147 கிலோமீட்டர் வேகத்தை இலகுவாக எட்டலாம் என குறிப்பிடுகின்றது. எனவே இது நிகழ்நேரத்தில் நாம் ஓட்டும் பொழுது பார்த்தீர்கள் என்றால் அதிகபட்சமாக 120 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்தை இலகுவாக எட்டலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இதனுடைய ரேஞ்ச் ஆனது நிகழ்நேரத்தில் 120 முதல் 130 வரை கிடைப்பதற்கு உறுதியான வாய்ப்புகள் உள்ளது. F77 எலக்ட்ரிக் பைக்கில் ஈகோ, ஸ்போர்ட் மற்றும் இன்சென் என 3 விதமான ரைடிங் மோடுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. F77 எலக்ட்ரிக் பைக் ஆனது 25 கிலோவாட், அதாவது 33.5 HP பவரை வழங்க வல்லதாகும். இதனுடைய டார்க் 90 Nm ஆக இருக்கும். மேலும் 0 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவதற்கு வெறும் 2.9 வினாடிகளை மட்டுமே எடுத்துக்கொள்கின்றது. அதேவேளை 0 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தை எட்டுவதற்கு 7.5 வினாடிகளை எடுத்துக்கொள்கின்றது இந்த பைக். மேலும் பார்த்தீர்கள் என்றால் 3 லித்தியம் அயன் பேட்டரி ஆனது இணைந்து 4.2 கிலோவாட் ஹவர் பேட்டரியாக பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் நீங்கள் அதிகபட்சமாக சாதாரண வீட்டு சார்ஜரில் சார்ஜிங் செய்யும் பொழுது 5 மணி நேரமும் அதேவேளை 3 கிலோவாட் எலக்ட்ரிக் சார்ஜர் ஆனது ஆப்ஷனலாக வழங்கப்படுகின்றது. இதனுடைய மதிப்பு ரூபாய் 20,000 குறிப்பிடுகின்றது இந்நிறுவனம். இதனை நீங்கள் பொருத்திக் கொண்டால் 1.5 மணி நேரத்தில் முழுமையான சார்ஜிங்கை இந்த பைக்கிற்கு பெறலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்பிள் மற்றும் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன் வாயிலாக இணைப்பதற்காக பிரத்யேகமான ஆப் ஆனது வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறு இணைத்துக் கொள்வதன் மூலம் பல்வேறு ரைடிங் தன்மையை நாம் அறிந்து கொள்வதுடன் மேலும் இந்த பைக்கிற்காக 4G ஆதரவு கொண்ட சிம் கார்டும் இணைக்கப்பட்டுள்ளது. KTM 390, Apache RR 310 போன்ற மாடல்களுக்கு இணையான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகின்ற ஒரு முழுமையான எலக்ட்ரிக் பைக் மாடலாக F77 விளங்குகின்றது. குறிப்பாக 147 கிலோமீட்டர் வேகம், 150 கிலோமீட்டர் ரேஞ்ச் போன்றவை இந்த பைக்கில் முக்கியமாக கவனிக்கத்தக்க அம்சங்களாகும். F77 மாடலில் லேசர், ஷேடோ மற்றும் லைட்டனிங் என 3 விதமான வேரியண்டுகள் கிடைக்கின்றன. இவற்றின் விலையானது ₹3,00,000 முதல் ₹3,25,000 பெங்களூருவில் அமைந்துள்ளது ஆன்ரோடு விலையாகும். மேலும் அடுத்த ஆண்டு அக்டோபர் 2020 முதலே இந்த பைக்கிற்கான டெலிவரி தொடங்கப்பட உள்ளது. தற்பொழுது இந்த பைக்கிற்கான முன்பதிவு இந்நிறுவனத்தின் இணையதளமான அல்ட்ரா வயலட் ஆட்டோமோட்டிவ் இணையதளத்தில் நடைபெற்று வருகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற ஆட்டோமொபைல் செய்திகளை அறிந்து கொள்ள ஆட்டோமொபைல் தமிழன் யூடியூப் ஊடக பக்கம் மற்றும் ஆட்டோமொபைல் தமிழன்.com